நீரோடியிலேருந்து இப்படி நடந்து வந்துட்டே இருந்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில, அடுத்த உடனே மார்த்தாண்டந்துறை வந்தாச்சு. நீரோடிக்கும் மார்த்தாண்டந்துறைக்கும் எந்த ஒரு கேப்புமே இல்லை, ஊர் மாறுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் இருக்கிறது மார்த்தாண்டந்துறை. மார்த்தாண்டந்துறை கன்னியாகுமரியிலேருந்து 70 கிலோமீட்டர், அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து 30 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மார்த்தாண்டந்துறை. மார்த்தாண்டந்துறைக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்த்தாண்டவர்மாவோட ஃபேவரட் பிளேஸாக இருந்திருக்கு, அதோட அவரை வந்து நினைவூட்டுற வகையில் இந்த ஊருக்கு மார்த்தாண்டந்துறை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நீரோடியிலேருந்து ஆரம்பிச்ச என்னோட பயணம், இப்போ நான் மார்த்தாண்டந்துறையில் இருக்கேன். நீரோடியிலேருந்து மார்த்தாண்டந்துறைக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நீரோடி. ஸோ அதில் வந்து எங்கே வந்து நீரோடி மார்த்தாண்டந்துறை ஆரம்பிச்சுனே தெரியல, டக்குன்னு மார்த்தாண்டந்துறை வந்துச்சு. மார்த்தாண்டந்துறையில் மக்கள் அதிகமாக பேசுகிறது என்ன மொழி அப்படின்னா, தமிழும் மலையாளம் கலந்து பேசுவாங்க. 30% ஆஃப் மக்கள் வந்து மலையாளம் பேசுவாங்க. அவங்களோட ஸ்லாங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ஸ்லாங், அது கன்னியாகுமரி ஸ்லாங் சொல்லுவாங்க இல்லையா, கன்னியாகுமரியில் நிறைய ஸ்லாங் இருக்குது, அதில் இது ஒரு ஸ்லாங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்க மக்கள் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்ககிட்ட வந்து நாட்டுப்படகும் இருக்குது, அதே மாதிரி விசைப்படகும் இருக்குது. இங்கே நாட்டுப்படகு இப்போ யூஸ் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னா கல்லெல்லாம் நிறைய போட்டுட்டாங்க, அதனால் நாட்டுப்படகு இப்போ நிறைய இடத்துல மீன் பிடிக்க போக முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து தேங்காய்பட்டு துறைமுகத்தையும் கொச்சி கொல்லம் அந்த மாதிரி இடத்துல தான் போய் அவங்க வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. தேங்காய்பட்டத்தில் இருக்க கோயில் வந்து நமது லூர்து மாதா கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் லேடி ஆஃப் டோலர்ஸ். மார்த்தாண்டந்துறை மக்கள் வந்து பக்தியிலையும் ரொம்பவே சிறந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துலேயும் நிறைய பக்தி இருந்துச்சு. நான் ஒரு அண்ணன் வந்து பேசினேன், ஸோ ரொம்பவே அவங்க பக்தியாக பேசினாங்க, நிறைய விஷயங்கள் எனக்குமே வந்து கற்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் மார்த்தாண்டந்துறையில் வந்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயிலோட அமைப்பும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ கோயிலுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்க தென்னை மரங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் ததாவோட படங்கள் வரையப்பட்டிருந்துச்சு. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ரொம்ப கிராண்டாக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துலையும் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ சாண்டா கிளாஸ் வந்து அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்ட்டூனிக்காக கொரோனாவாக வெளிப்படுத்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டு விட்டுருக்காங்க சாண்டா கிளாஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டிஜேலாம் போட்டு கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இந்த ஊர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஓகி புகையில் வந்து நினைவூட்டுற வகையில் வந்து இந்த படம் வந்து வரையப்பட்டிருக்கு. கோயிலோட இடது பக்கம் ஏற்கனவே நான் சொல்லி இந்த மாதிரி கல்லறை தோட்டங்கள் வந்து அமைந்திருக்கு. வாங்க இங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசுவோம், அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க, அவங்க ஊரை பற்றி அவங்க ஊரில் நினைவுகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். தேங்காய்பட்டினம் ஹார்பர் பிரச்சனை கொச்சி அங்கங்க போறாங்க இல்லையா, தேங்காய்பட்டினம் வரதுக்கு ஐயால டால் சும்மா பெரிய ஆகுண்டே இருக்கு தேங்காய்பட்டினம் ஹார்பர். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்த்தாண்டந்துறை தான் 12th வரைக்கும் இருக்குது இந்த சுற்றுவட்டத்தில். ஸோ இங்கே மற்ற இடத்துலலாம் வந்து இதுதான் இருக்குது, அதாவது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கே தான் வந்து 10, 11, 12 ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் இங்கே சுற்றி இருக்க மக்கள் வந்து இங்கே தான் பெரும்பாலுமாக ஸ்கூலுக்கு வருவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படியே மார்த்தாண்டந்துறையிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுத்த ஒரு போவோம். ஸோ இந்த பக்கத்தில் வந்து மார்த்தாண்டந்துறையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கல் போட்டிருக்கு. இந்த இடத்துல போட்டை கரைக்கு ஏற்றுறதோ மறுபடி கரைக்கு கொண்டு போகிறது எல்லாமே கஷ்டம் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாமே தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை வந்து கடலுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் அவங்களோட கடற்கரை பகுதி. ஸோ நீங்களே வச்சு பாருங்கள் இந்த இடத்துல அவங்க எப்படி அவங்களோட வெள்ளத்தை வைக்க முடியும். கடல் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவங்களோட வள்ளங்கள் எல்லாமே சேதமாயிரும் அப்படிங்கிறதுனால அவங்களோட வள்ளங்கள் எல்லாமே இங்கேருந்து தொழிலுக்கு தேங்காய்பட்டினம் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போயிருக்கு.
மார்த்தாண்டதுறையில் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்களோட வீடுகள் நிறைய கடலால் சேதம் பட்டிருக்குது. அவரோட வல்லங்கள் நாம இப்போ மார்த்தாண்டதுறையிலிருந்து கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோல இன்னொரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சில கிடக்கிற ஊர்களையும் கிராமங்களையும் அவங்க எப்படி கடல் தொழில் போகிறாங்க, அவங்களோட தொழில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாராவது நம்மளை கடலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பதிவு செஞ்சு நான் இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணுறேன்.